ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நாம என்ன பார்க்க போறோம், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல ஃப்ரண்ட் பேனல் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து டெஸ்க்டாப்ல இருக்கிற வந்து யூஎஸ்பி ஆடியோ கேபிள் பவர் ரீசெட் பட்டன், அதுக்கான பவர் கேபிள், அதுக்கான ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர் வந்து இதுல இருக்கு. இது வந்து யூஎஸ்பி கேபிள். இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி கேபிள் வந்து இந்த போர்டில் வந்து கனெக்ட் பண்ண போறோம். அந்த யூஎஸ்பியோட கனெக்டர் வந்து இங்க இருக்கு. இதுதான் வந்து யூஎஸ்பின்னு எழுதியிருக்கிறது இதனோட கனெக்டர். இது வந்து ஆடியோ, ஆடியோங்கிறது மைக்கு ஆடியோ இங்க இருக்கு. இது முடிஞ்சது. இது இது வந்து பவர் பட்டன், பவர் எஸ்டபிள்யூன் இருக்கிறது. இது வந்து நம்ம மெயின் பவர் காட்டுறதுக்கோசரம் இது இருக்கு. அடுத்தது ஹெச்டிடி எல்இடி, அதனால் ஹார்ட் டிஸ்க் வந்து ரன்னிங்கில் இருக்காங்கிறது. இந்த இந்த இடத்துல வந்து லைட் எரியும் ரெட் கலரில். இது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள். இப்போ அடுத்தது வந்து பவர் எல்இடி, சிஸ்டம் நம்ம ஆன் பண்ணவொடனே க்ரீன் கலர் லைட் எரியுது இல்லை, அதுவும் இந்த இதுலேயே எரியும். நீங்கள் சிஸ்டத்தில் நீ ஆன் பண்ணுறப்ப நீங்களே தெரிஞ்சுக்கலாம் கனெக்ட் பண்ணுறப்ப. இது வந்து பவர் எல்இடி மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இங்கே இருக்குது. இது வந்து ரீசெட் பட்டன், ரீசெட் பட்டன் வந்து கீழே சின்னதாக இருக்கலாம். இதுதான் இப்போ நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போர்டில். இப்போ நான் வந்து யூஎஸ்பி கனெக்டர் என்கிட்ட இருக்குது. இப்போ யூஎஸ்பி கனெக்டர் வந்து எப்படி போர்டில் கனெக்ட் பண்ணுறதுன்னா, இங்கேயே வந்து எல்லா போர்ட்லேயுமே கனெக்டர் கீழே வந்து யூஎஸ்பி 1, 2 வந்து எழுதியிருக்கோம். நம்ம மாற்றி வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து யூஎஸ்பி 1 இருக்க இடத்துல நான் வந்து யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதில் ஒன்று வந்து டம்மியாக இருக்கும், அதனால் நம்ம ராங்காக போட்டக்கூடாதுன்ட்டு அதுலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த டம்மி வந்து இந்த எம்டியாக இருக்கிற ஒரு பின்னு வந்து இதில் இருக்காது, கரெக்டாக நம்ம வந்து இதில் போடணும். யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஆடியோ, ஆடியோ அதே மாதிரி தான். இதில் ஒரு பின்னு வந்து டம்மியாக இருக்கும், இங்கே இருக்கு பாரு. இந்த டம்மி வந்து செகண்ட் பின்னு வந்து இங்கே டம்மியாக இருக்கும். இந்த ஆடியோன்னு இருக்குது, அதே மாதிரி இங்கே ஆடியோ ஃப்ரண்ட் பேனல் இருக்கிறது ஷார்ட்கட்டில் இருக்கும். மாற்றி போட்டேன். ஓகே, இப்போ யூஎஸ்பி ஃப்ரண்ட் பேனல் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேனலில் யூஎஸ்பியும் ஆடியோவும் கனெக்ட் பண்ணியாச்சு. மற்ற இந்த பவர்லாம் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் பேனல் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் இதில் இருக்குது. இதிலே வந்து எழுதியிருப்பாங்க, நம்ம வந்து மாற்றி வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இதிலே வந்து பி எல்இடின்னு இருக்கிறது பவர் எல்இடி. இப்போ நான் பவர் எல்இடி வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பி எல்இடிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு, அதனால் நான் ஃபஸ்ட் பேனில் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஹார்ட் டிஸ்க்கு ஹெச்டிடின்னு இருக்கு பாரு, இது ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பிடபிள்யூன்னு எழுதியிருக்கு பாரு, பிடபிள்யூ வந்து பவர் சுவிட்ச். அதே மாதிரி இந்த ஒயிட் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி. அடுத்தது ரீசெட் சுவிட்ச், ஆர்இஎஸ்ன்னு எழுதியிருக்குல்ல. இப்போ ஃப்ரண்ட் பேனல் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த 4 கேபிள் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த 4 ஒயிட்டும் வந்து சேமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 4 ஒயிட் கேபிளுமே கிரவுண்டு வந்து உள்ளே வந்து சேமாக இருக்கணும். சும்மா எடுத்து காட்டுறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஒயிட் கலர் இருக்க ஃப்ரண்ட் பேனல் வந்து ஒரே சேமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து ஃப்ரண்ட் பேனல் வந்து கனெக்ட் பண்ணுறது. இதே மாதிரி தான் எல்லா போர்ட்லேயும் வந்து நாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு சேம் மெத்தேட் தான். அந்த போர்டில் வந்து சின்னதாக வந்து எழுதியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.